Ok. Hello guys, welcome to our channel. Today நம்ம சேனல் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பர்சன பத்தி தான் பார்க்க போறோம். என்ன பர்சன பத்தி போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ் ஒருத்தர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாரு. First of all நான் sorry கேட்டுக்கறேன். Because வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லை. அந்த பர்சன் யார்ப்பா அப்படினு கேட்டிங்கன்னா வந்து வேற யாரோட பார்க் ஜிமின் தான். ஓகே, இந்த விவரம் பத்தி ஃபுல் லைஃப் ஸ்டோரிய பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவர் ஸ்டார்டிங் த பிக்கெட்ல ஜாயின் பண்ணதுல இருந்து அவர் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எப்படி இருக்காருன்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இவர் எங்கே பிறந்தாருன்னா சவுத் கொரியாவில் இருக்க பூசான்ற இடத்துல பிறந்தார். எப்போன்னா அக்டோபர் 13, 1995 பிறந்தார். இவரோட முழு பெயர் பார்க் ஜிமின், கரண்ட் ஏஜ் வந்து 24. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஃபேமிலியில் மெம்பர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபாதர், மதர், யங்கர் பிரதர், 2 வயசு இவரோட சின்னவர், அவர் யங்கர் பிரதர். அண்ட் இவரோட ஸ்டடியை பற்றி நம்ம பார்க்க போனால் பூசான் ஹை ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இவர் படிச்சிருக்காரு. இவரோட ஸ்டடியை பற்றி நம்ம பார்க்க போகும்போது அனதர் விஷயம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பிடிஎஸ்ல இருக்க அனதர் மெம்பரான டயாங்கோ இவரும் கிளாஸ்மேட்டாமா ரொம்பவே வந்து அதிசயமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இவர் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப டாப், இதுலனா மாடர்ன் டான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இவர் ரொம்பவே டாப்பா இருந்திருக்காரு. அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு டாப்பஸ்ட் மெம்பராகவும் கியூட்டஸ்ட் மெம்பராகவும் வந்திருக்காரு. இவர் ஸ்கூல் படிக்கும் போது டான்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்காருன்றதை நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாம். இவர் எந்த யூனிவர்சிட்டியை வந்து முடிச்சிருக்காருன்னா குளோபல் ஸ்கைபர் யூனிவர்சிட்டின்ற ஒரு யூனிவர்சிட்டி தான் இவர் வந்து முடிச்சிருக்காரு. ஸ்கூல் படிக்கும்போது இவருக்கு நிறைய நிக்னேம் இருக்குங்க. பேசிக்காக நம்ம கூட நிறைய நிக்னேம் இருக்கும். அதே மாதிரி ஜிம்மினுக்கு என்ன நிக்னேம்னா அவர் பேர் வந்து ஜிம்மின் அப்படின்னு இருக்கல, அதை வந்து அப்படியே தலைக்கில் போட்டு மிஞ்சி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. மிஞ்சின்னு கூப்பிடும்போது அவங்க அம்மா கூட அந்த பேர் பிடிச்சி அவங்க வந்து அது ஷார்ட் ஃபார்ம் ஆகிக்கு மின்ஹா மின்ஹா மின்னான்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். இது ரொம்பவே கொஞ்சம் காமெடியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரி, இவரோட ஸ்டேஜ் நிக்னேம் சிம் சிம் டாலி மக்னே அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஸ்டேஜில் நிறைய நிக்னேம்லாம் இருந்திருக்கு. அண்ட் இவருக்கு வந்து டான்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் நம்மளுக்கு தெரியுது. பட் இவருக்கு டான்ஸில் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக இல்லை. இவர் டைக்வாண்டோ அப்படின்ற கொரியன் கேம்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு இன்வால்மெண்ட்டான ஒரு பர்சன். அந்த கேமில் இவர் வந்து பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. இவர் ஸ்கூல் படிக்கும் போதே அவரோட நேரத்தை எல்லாத்தையும் டான்ஸுக்கு செலவு பண்ணுவார். இவர் செலவு பண்ணுறதும் இல்லாமல் ஸ்டடீஸ்க்கும் பண்ணணும், டான்ஸும் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த கேமுக்கும் செலவு பண்ணி அதிலும் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. இந்த இதே தெரியுது இவர் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இன்வால்மெண்ட்டோடு செய்கிறாருன்னு சொல்லிட்டு. இவரோட அப்பியரன்ஸை பற்றி நம்ம பார்க்க போனால் இவர் வந்து ரொம்பவே க்யூட்டான ஒரு மெம்பர்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த அப்பியரன்ஸ்க்காக ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இவரோட ஐ கலர் வந்து ப்ரௌன், அதுவும் இல்லாமல் இவர் வெரி ஷார்ப் ஜாவ்லின் வச்சுருப்பார். இவரோட ஃபேஸில் இவரோட ஐ தான் வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறார். அந்த சின்ன சின்ன ஐ வச்சு எல்லோரையும் பயங்கரமாக மயக்கிடுவார். இவரோட நெட்ஒர்த் எவ்வளோனா 6 மில்லியன். யூஎஸ் ஏஜ் படி இவருக்கு வந்து 24, அதுவே கொரியன் ஏஜ் படி இவருக்கு 26. இவருக்கு பிடிச்ச சாப்பாடுகள் அப்படின்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா டக் சிக்கன், ஃப்ரூட் அண்ட் கிம்ச்சி, இதெல்லாம் இவருக்கு பிடிச்ச உணவுகள். இவரோட லைஃப்பில் நம்ம பார்க்க போனால் இவரோட பர்சனாலிட்டி தான் பயங்கரமான ஒரு விஷயம். இவரோட பர்சனாலிட்டியை பற்றி நம்ம சொல்ல போனோம்னா ரொம்பவே ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப இன்ஸ்பைரான ஒரு பர்சன், ரொம்பவே மோட்டிவேஷனான ஒரு பர்சன். இவரோட மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா டு எவ்ரி திங் அன்டில் ஐ கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே வந்து நமக்கே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. இவரோட பிக்கெட் ஜேர்னியை நம்ம பார்க்க போனோம்னா இவர் பிக்கெட்டில் ஜாயின் பண்ணதுலேருந்து அன்டில் 2020 வரைக்கும் இவர் வந்து ரொம்பவே கேரிங்காகவும் இன்ஸ்பயராகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்துகிட்ருக்காரு. இவரோட ஜேர்னியில் இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இவர் வந்து கொஞ்சம் ஃபேட்டான அப்பியரன்ஸாக இருப்பார். ஆமாம், ஆனால் போய் பார்த்தா கண்டிப்பாக அப்படி இல்லைங்க. அது வந்து அவங்க ஊரில் அப்படி சொல்லுவாங்க போலக்கு. அது ஓகே இருக்கட்டும். அந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால மற்ற மெம்பர்ஸோட இவர் வந்து ஷார்ட்டாகவும் ரொம்ப ஃபேட்டாகவும் இருக்கிறதுனால இவருக்கு வந்து பிடிக்காமல் போய் அவர் என்ன பண்ணார்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட மாட்டாராம். என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. ஏன்னா பிடிஎஸ்ல இருக்க எல்லா மெம்பர்ஸுமே வந்து 12 மணி நேரம் சுமார் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது சுமார் தான் 12 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுலேயே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், சாங்ஸ் ரைட் பண்ணணும், அதிலே ஸ்டெப்ஸ்லாம் மேக் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது, சாப்பிடணும், தூங்கணுன்ட்டு நிறைய வேலை இருக்குது. அதனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கிறதுனால 2 வேளை சாப்பாடை வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 வேளை சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த 1 வேளை சாப்பாட்டையும் இவர் ஸ்கிப் பண்ணிடுவாராம். பிகாஸ் வந்து அவரோட ஃபேட்டான அப்பியரன்ஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த 1 வேளை சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவரோட டான்ஸில் வந்து பயங்கர இன்வால்மெண்ட்டு காட்டி அவர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிடிஎஸ் இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்து 12 மணி நேரம் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் ரொம்பவே டயர்டாகி போய் தூங்கிடுவாங்களாம். பட் ஜிம்மின் மட்டும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. எந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஒரு பர்சனாக இருக்காருன்ட்டு.
அவங்க ஹார்ட் ஒர்க்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட நிறைய பேர் வந்து நிறைய விதமாக பேச ஆரம்பித்தாங்க. இவர் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், அந்தமாரி அவர் ஃபேட்டாக இருக்க அப்பியரன்ஸ்க்காக அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ அவரோட அப்பியரன்ஸை நம்ம பார்த்தோன்னா பயங்கர ஸ்கின்னியாக இருக்கும். ஆமாங்க, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். இவ அவரோட அப்பியரன்ஸை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக க்யூட் ஃபேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிடிஎஸ்க்கு எல்லா மெம்பர்ஸ்க்குமே வந்து ஜிமினை ரொம்பவே பிடிக்கும். ஜிமினை பற்றி ஒரு இன்டர்வியூவில் வந்து ஜாங்கோ கிட்டே கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து பிடிஎஸில் இருக்க மெம்பர்ஸ் கிட்டேருந்து எதை திருடிட்டு போனோன்னா என்ன திருடிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு வந்து ஜாங்குக்கு என்ன சொன்னார், நான் பிடிஎஸ் இருக்க எல்லா மெம்பர்கிட்ட இது அப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் இருக்க எல்லா மெம்பரை பற்றி ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தார். பட் ஜிமின் கிட்டே வரும்போது ஜிமின் கிட்டேருந்து ஹார்ட் ஒர்க்கு தான் நான் எடுத்துப்பேன், யார் என்ன சொன்னாலும் அவர் வந்து அந்த விஷயத்த கொஞ்சம் சரி பார்த்துட்டு அவரோட ஹார்ட் ஒர்க்கில் அவர் கரெக்டாக இருப்பார், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். எந்த விஷயமே லைஃப்பில் பிரச்சனைகளே இருந்தால் கூட சரி, அதை தாண்ட முடியலன்னா தாண்ட முடியாத ஸ்டேஜில் இருந்தால் கூட சரி, அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாருன்னு சொல்லி சொன்னார். இதிலே நம்மளுக்கு புரியுது பிடிஎஸோட லைஃப்பில் வந்து ஜிமின் வந்து ரொம்பவே ஒரு ஹார்ட் ஒர்க்கான ஒரு பர்சன் சொல்லிவிட்டு. பிடிஎஸில் வந்து எல்லாருக்குமே ஜிமினை பிடிக்கும், ஏன்னா அவரோட கேரிங்கான ஒரு பர்சனால். ஜிமின் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க, அவரோட ஃபாதரும் அப்படி தானா. அவரோட ஃபாதர் வந்து எப்படின்னா அவரும் ரொம்ப கேரிங்காக ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன். அது எதில் வெளிப்பட்டுச்சுன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஸ்கூலை $100 million கொடுத்து அவர் வாங்கியிருக்காரு. அந்த ஸ்கூல் பூசாண்டா இருக்குது, அந்த ஸ்கூலை வாங்கியிருக்காரு. இதிலே புரியுது அந்த ஸ்கூலுக்கு வந்து $100 million வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. அதுலேயே வந்து அவர் ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன்றது புரியுது. அதனால தான் அப்பா மாரி இருக்கார் போலக்கு இவர். ஓகேங்க, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலேயும் நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். ஆனால் வந்து நம்ம அதை வந்து ஐயோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே விழுந்துடாமல் அதை வந்து நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதை நம்ம ஜிமினோட லைஃப்பில் நம்ம கற்றுக்கலாம். ஜிமின் வந்து ஹார்ட் ஒர்க்கில் ரொம்பவே வந்து எல்லாத்துலேயும் முதலிடமாக இருந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான பிடிஎஸை பற்றியும் இல்லை நிறைய விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுனாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். And thanks for watching. Bye.